சென்னை வேளச்சேரியிலிருந்து அரக்கோணம் நோக்கி சென்ற ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் அபாய சங்கிலியை இழுத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் என்பது இன்று நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து நேற்று தினம் மாலை வேளச்சேரியிலிருந்து அரக்கோணம் கும்புடிப்பூண்டி வழியாக மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த மின்சார ரயிலில் அவர்கள் வந்து இந்த மாநில கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து ஏறி சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது சேப்பாக்கம் ரயில் நிலையம் முதல் கடற்கரை ரயில் நிலையம் வரை செல்லக்கூடிய அந்த பகுதியில இரண்டு குழுக்களாக இணைந்து அவர்கள் வந்து மோதலில் ஈடுபட்டதாகவும், அதில் ஒரு கும்பல் வந்து ரயிலில் இருந்து அபயச் செங்கிலியை பிடித்து இழுத்ததுல ரயில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் அரை மணி நேரம் வந்து ரயில் அங்கேயே நிறுத்தப்பட்டதுல மற்ற மின்சார ரயில்கள் அந்த வழியாக வந்த மின்சார ரயில்கள் வந்து செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விரைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மோதலில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக எழும்பூர் ரயில்வே போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த ரயிலின் அபயச்சங்கிலியை பிடித்து இழுத்து ரகளை செய்த கல்லூரி மாணவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில மாநில கல்லூரி மாணவர்கள் மூன்று பேரை வந்து எழும்பூர் ரயில்வே போலீசார் வந்து கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ரயில் நிறுத்தப்பட்ட அந்த காட்சி வீடியோ காட்சியும் வந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையில கல்லூரிக்கு அந்த வீடியோவை அனுப்பி அதே போல ரயில்வே போலீசார் நேரடியாகவும் சென்று இதில் கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதே போல மாணவர்கள் போர்வையில நபர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து மேற்கொள்வதற்கு வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து இது போன்ற அந்த ரூட்டு தலை போன்ற பிரச்சனைகள் அந்த கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்திலும் இது போன்ற வந்து புறநகர் ரயில்களிலும் அவ்வப்போது வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினமும் இது போன்று வந்து நடந்து இருக்கிறது. இதுல ரூட்டு தலை பிரச்சனை தான் அது மட்டும்தான் காரணமாக இருக்கிறதா, அல்ல வேறு எதுவும் தனிப்பட்ட காரணங்கள் சில நபர்கள் சில மாணவர்களுக்குள் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் கைது செய்த முழுமையாக கைது செய்த பிறகு விசாரணை நடத்தப்படும் என எழும்பூர் ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். பையன் வண்டி லேட்டானு இந்த வண்டியில் ரோடு ஆயிட்டு